சுதந்திரத்தை காத்த அனைவருக்கும் சொல்லுகின்றோம் எங்கள் முதல் வணக்கம். கைத்தலை நீரை அணி அப்பமுடவல் போரி கப்பிய கரிமோகன் அடிப்பேணி கட்டிடும் அடியவர் புத்தியில் உரைபவர் கட்டிடும் அடியவர் புத்தியில் உரைபவர் கற்பகமினவினை கடிதேகும் மத்தமும் மதியமும் வைத்திடும் அரண் மகன் மற்பொரு திரள் புயல் மதையாளே மத்தல வைரனை முத்தமிழ் புதல்வனை மத்தல வைரனை முத்தமிழ் புதல்வனை மற்றமிழ் மலர் கொடு பணிவோனே முத்தமிழடைவினை முப்படுகிரிதனில் முப்பட எழுதிய முதலோனே முப்புறமேறி செய்த அச்சுவை உரைரதம் அச்சது கொடி செய்த அதிதீர அத்துயரது கொடு சுப்பிரமணிபடும் அம்முர மகன் இவமாகி அக்குற மகனுடன் அச்சிற முருகனை அக்கணமன அருள் பெருமாளே. சாய்ராம், எங்கள் சேனலுக்கு நிறைய லைக்ஸ் வியூஸ் சப்ஸ்கிரைபர்ஸை நீ தான்ப்பா கொடுக்கணும். உன்னை நம்பி ஆரம்பிச்சிட்டேன். என்னடி மழலம்மா ஏதோ புதுசாக யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்காங்களாமே? அப்படியா? என்ன யூடியூப் சேனல்? ஆல்ரெடி ஊறுபட்ட யூடியூப் சேனல் இருக்குது. இவங்க சேனலில் அப்படி என்ன புதுசாக சொல்ல போகிறாங்க? தெரியலையே, ஏதாவது புதுசாக இருந்தால் பார்ப்போம். சும்மா வள வளன்னு பேசிகிட்டு இருக்காதீங்கடி. ஆயா கதை வாங்கடி, போய் அவங்க வீடியோவை பார்க்கலாம். அப்படி என்ன தான் இருக்குன்னு புதுசாக புதுமையா. வணக்கம் உறவுகளே, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பீட்ரூட் கேசரி. கேசரியிலே ஒரு சின்ன ஃபியூஷன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம சேனல்லே ஃபியூஷன் பேர் வச்சுட்டு ஃபியூஷனாக யோசிக்காமல் இருக்க முடியுமா? ஒரு கப் ரவை, ஒரு கப் சர்க்கரை, வறுத்த முந்திரி, ரெண்டு கப் பீட்ரூட் ஜூஸு, தேவைனா எசன்ஸ் ஊற்றிக்கோங்க, இல்லைனா ஏலக்காத்தூள், அதுவும் வேணானா, இந்த பீட்ரூட் ஃப்ளேவரே போதுமானது. சரி, இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம், வரீங்களா? முதல்ல பேனை வச்சுக்கோங்க. பேன் சூடானதும் ரெண்டு கப் பீட்ரூட் ஜூஸை அதில் ஊற்றுங்க. பீட்ரூட் ஜூஸ் ஊற்றுனதுக்கப்புறமா ரெண்டு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணுங்க. ரெண்டு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு பேனை மூடிடுங்க. மூடினதுக்கப்புறமா ஜூஸ் நல்லா கொதி வரும். கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்சுருக்க ரவையை ஆட் பண்ணுவோம். கொதி வரட்டும் இருங்க. இப்போ பாருங்கள், நல்ல கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க ரவையை, நெய் இல்லைனா எண்ணெய் எதில் வேணால் ரவையை வறுத்துக்கோங்க, இப்போது போடுறேன். போட்டு நல்லா கலக்கிக்கிட்டே போடணுங்க, அப்போ தான் கட்டி தட்டாமல் இருக்கும். திரும்ப மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சிங்கன்னா ரவை நல்லா வெந்துடும். ரவை வெந்ததுக்கப்புறமா தாங்க சர்க்கரையை ஆட் பண்ணணும், இல்லைனா ரவை வந்து வேகாமல் போயிடும். இப்போ நல்லா கலரி விடுங்க. கலரி விட்டதுக்கப்புறமா சர்க்கரை நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் ஒரு சிட்டிக்க உப்பு சேர்க்குறோம். எந்த இனிப்புலேயும் நம்ம ஒரு சிட்டிக்க உப்பு சேர்க்கும்போது அந்த இனிப்பு நல்லா தூக்கலாகவே இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் ரோஸ் எசன்ஸ் ஊற்றுறங்க. எனக்கு ரொம்ப பிடிக்குங்க, அந்த ஃப்ளேவருக்காக நான் ஊற்றிருக்கேன். நீங்கள் வேணானா ஏலக்காய் சேர்த்துக்கோங்க, அது இன்னும் ரொம்ப ஹெல்த்தி எசன்ஸை விட. இப்போ நல்லா கலப்போம். இப்போ வறுத்து வச்சுருக்க முந்திரியை போடுறோங்க. இதை நல்லா போட்டு கொஞ்சம் நேரம் கலரணும்னா கேசரி கரெக்டான பதத்துக்கு வெந்து வந்துடுங்க. கொஞ்ச நேரம் சிம்மில் வச்சு லிட்டு போட்டு ஒரு 2 நிமிஷம் மூடிட்டு அதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி சாப்பிட்றதுக்கு ரெடியாக இருக்கும் கேசரி. பாருங்கள், சுட சுட வாழையில நான் பரிமாறியிருக்கேன். பார்க்கும்போதே சாப்பிடணும் போல் இருக்குல்ல. எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.